சிமெண்ட் பூச்சு விஷயங்கள், சிமெண்ட் வால் பிளாஸ்டரிங், இதை தான் இந்த பட்டனில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரிக் கோர்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சனு, அட்டாச்சு பாத்ரூம். இது செகண்ட் ஃப்ளோரில் கட்டிகிட்ருக்கோம். ஸோ அதான் பார்த்துட்ருங்க. இப்போ ஃபுல்லாக பிளாஸ்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. சிமெண்ட் பூச்சில் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கட்டுவேலை கட்டுறோம், அதுக்கப்புறம் எப்போ வந்து பிளாஸ்டிங் ஆரம்பிக்குதுன்னு சில டவுட்லாம் இருக்கும். கட்டுவேலை முடிச்சு 7 நாள் க்யூரிங் பீரியட் கண்டிப்பாக இருக்கணும் பிளாஸ்டிங் முன்னாடி. இல்லைன்னா அப்போ தான் வந்து அந்த பிளாஸ்டிங்கோட ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். இது சுற்றி காம்பவுண்ட் சுவர் போட்டுட்ருக்கோம், அதனால் அப்படியே சைடு வேலை காம்பவுண்ட் சுவரும் போட்டு அந்த பிளாஸ்டிங் ஒர்க்கும் அப்படியே சைடில் பார்த்துருக்கோம். இது சேம்பர், இது அவுட்டரில் காலம் போட்டு இது அப்படியே பிளாஸ்டிங்கும் போயிட்டுருக்கு. இது மொத்தம் 2 கிரவுண்ட் இடம். இல்லை ஒரு கிரவுண்டில் வீடு கட்டிவிட்டு ஒரு கிரவுண்டில் வந்து காம்பவுண்ட் சுவர் வலிச்சு போட்டு வச்சு மரம் செடி எல்லாம் வச்சு வச்சு செஞ்சுருக்கோம். சேம்பரும் இதில் இருக்குது. இது மேலே செகண்ட் ஃப்ளோரில் டாப் ஃப்ளோரில் ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சனு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டுவோம். இது வாட்டர் டேங்க், இது ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாக இது கம்பி கட்டி ஜல்லி போட்டு தான் நம்ம வாட்டர் டேங்க் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து லீக்கேஜ் வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போது பூஜை விஷயத்தில் அந்த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் காலம், அந்த இது காலத்தில் மீட்டிங் பாயிண்ட் பண்ணும்போது அந்த கோழி வலை வச்சு நம்ம போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ தான் வீரல் கிராக்லாம் விடாது, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அந்த காலத்தோட மீட்டிங் பாயிண்ட்லாம். ஸோ பூசு வேலை பண்ணும்போது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பூசு வேலையோட திக்னஸ் அது நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். சில பேர் வந்து 1/2 இன்ச்சு 12 mm 18 mm வரைக்கும் கூட போகும், ஆனால் அதில் வந்து ஒரு பிரேக் ஒன்று வேணும். ஒரு 1 இன்ச்சு போட்டு காய வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ காய வைக்காமல் மேலுக்கு மேலே போட்டால் அது நல்லா இருக்காது. சில இதில் நிறைய கிராக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த கிராக்ஸுக்கெலாம் வந்து நம்ம மிக முக்கியமாக வந்து என்னென்னாக்கா, அவங்க சிமெண்ட் பவுட்ரு போட்டு ஃபில் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த சிமெண்ட் பவுட்ரு ஃபில் பண்ணும்போது நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நிறைய சிமெண்ட் பவுட்ரு போட்டு அந்த கிராக்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராக்ஸ் கண்டிப்பாக தான் வரும். ஸோ சிமெண்ட் பவுட்ரு போட்டு ஃபில் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் நிறைய. ஃபுல்லாக ரூமில் ஃபுல்லாக வந்து நம்ம பிளாஸ்டிக் வேணும் முடிஞ்சு ஒரு லைட்டாக ஒரு ஒயிட் சிமெண்ட் ஒன்று போட்டிருக்கோம். இது அவுட்டர் பார்த்துட்ருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அதில் எலிவேஷனோட ட்ராப்ஸும் நம்ம கம்பி கட்டியிருக்கோம். ஸோ காம்பவுண்டில் பூசு வழியும் இங்கே போயிட்டுருக்கு. கிச்சனோட எக்ஸாஸ்ட்லாம் நம்ம கிரில்லு போட்டிருக்கோம், அது ஒரு சேஃப்டி. கிச்சன் எக்ஸாஸ்ட் வைக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கேஸு எந்த என்ன ஒரு ஏர் வென்டிலேஷன்லாம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொசு கொசு வரலனா வராமல் இருக்குது, கொசு வேலை கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் கண்டிப்பாக எக்ஸாஸ்ட் வச்சுருக்கணும். இது வீட்டோட ஃப்ரண்ட் கேட்டு, சேஃப்டி கேட்டு, அதுக்கப்புறம் மெயின் டோர் வரும். இது உள்ள இது கிச்சனு, இது ஹாலு, இது பெட்ரூமு. பெட்ரூமில் ஒரு கபோர்டு வரும். மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர் 4 போர்ஷனு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 போர்ஷனு, செகண்ட் ஃப்ளோரில் 1 போர்ஷன். கிச்சனில் ஒரு லைட்டாக ஒரு எலிவேஷன் கொஞ்சம் ட்ராயிங் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரண்ட்டு டிசைன்காக போட்டிருக்கோம். மாசக்கெல்லாம் 7.5.
இது செகண்ட் ஃப்ளோர் டாப்பில் இருக்க ஒரு போர்ஷன். இது இது அப்படியே ஓப்பன் ஓப்பன் கிச்சன் மாதிரி பண்ணிடுவோம். அதில் அது கபோர்டு, அது ஊஞ்சலுக்கு வந்து நம்ம 4 அடி ஊஞ்சல் அது ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஓப்பன் கிச்சன் டைப், இது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் மட்டும். ஸோ படிக்குண்டு எல்லாம் கட்டுவில் போட்டு பிளாஸ்டிங் பண்ணிட்டுருக்கோம். இது செகண்ட் ஃப்ளோர் போர்ஷன். இது செகண்ட் ஃப்ளோரோட போர்ஷனோட அவுட்டர்லாம் அடித்தாச்சு, பிளாஸ்டிங் பண்ணிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த பில்டிங் முடிஞ்சோடனே அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேப்பம்பட்டிலே தான். ஸோ என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு காமிக்கும். அது சின்ன சின்ன வீடு தான், பட்ஜெட் உள்ள வீடு தான் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வேப்பம்பட்டில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வித்து அதோடய லேஅவுட் பில்டிங் பிளான் எல்லாமே நம்ம காமிக்கிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ படிக்குண்டோட சிமெண்ட் பூசு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஃப்ளோர் இது, செகண்ட் ஃப்ளோர் போர்ஷனோட பிளாஸ்டரிங் முடிஞ்சிடுச்சு. அப்படியே எதிர்க்கு எதிர்க்கு ஹாலில் ஜன்னல் வரும், 4x4x3. ஸோ காற்றோட்டத்துக்கு நல்ல ஒரு ஏர் வென்டிலேஷன் நல்லா கிடைக்கும். இந்த பாத்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் பாத்ரூம் போகிறதுனால நல்லா லக்ஸரியாக இருக்கும். ஒரு ஹாலில் அப்படியே ஓப்பன் கிச்சனு, அப்படியே பாத்ரூம் தான், பாத்ரூம் பெருசாக இருக்கும். இந்த பாத்ரூம் போய்க்கிறதுனால அது ஒரு வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். ஸோ எலிவேஷனோட ட்ராப்ஸு கம்பி வேலைலாம் போயிட்டுருக்கு. ஸோ ட்ராப்ஸ் முடிஞ்சு பூசு வேலையை முடிப்போகுது. என்ட்ரன்ஸ் கேட்லாம் போட்டுருச்சு, சுற்றி காம்பவுண்ட் சுவர் போட்டு அது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிங் பண்ணிடுச்சு. இந்த டிசைனோட கொஞ்சம் சேஃப்டிக்காக காம்பவுண்ட் மேலே கொஞ்சம் அந்த கிளாஸ் வைக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ பிளாஸ்டிங்கும் முடிகிற தருவாயில் இருக்குது. இந்த வீடியோ முடியும் போது பிளாஸ்டிங் ஃபுல் ஒர்க்கு நம்ம போட்டிருப்போம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் எலிவேஷன்லேயும் நம்ம பிளாஸ்டிங் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ என் பிளாஸ்டிக் ட்ராப்ஸ்லாம் போடும்போது முதல்ல வந்து நல்ல கட்டு கம்பி, இது சாரி, நல்ல கம்பிலாம் எங்கெங்கே தேவைப்படுதோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். சும்மா வந்து ஒரு இடத்துல அதிகமாக விட்டு ஒருத்தர் கம்மியாக கொடுத்துருவோம், ஈவனாக இருக்கணும். இப்போ அந்த வலை போட்டு நம்ம பூசு வலை போட்டு காய பூசு வலை பண்ணி கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூசு வலை பண்ணது கரெக்டாக இருக்கும். அதான் ஒட்டும் நல்லா. இது உள்ள பால்கனியோட கைப்பிடி சுவர் உள்ள ஒரு டிசைனு உள்ள பிளாஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இது PART-11 நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் ஒர்க்கு, வேறு எந்த வுட்டு ஜன்னல் பாத்ரூமில் எப்படி நம்ம டைல்ஸ் போட்டிருக்கோம், வாலில் ஃப்ளோரில் எப்படி டைல்ஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இது அவுட்டரில் ஃபுல்லாக உங்களுக்கு சிமெண்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு, பிளாஸ்டரிங்கு. வென்டிலேஷன் இல்லை நம்ம அந்த டிசைன்லேயே கொடுத்துருவோம். ஸோ காற்றோட்டத்துக்கு எந்த குறைபாடும் இருக்காது இதில். எல்லா ஹால் பெட்ரூம் கிச்சன்லேயும் காற்று வர மாதிரி, நல்ல வென்டிலேஷன் வர மாதிரி நம்ம ஜன்னல் கொடுத்துருப்போம். இது ஃப்ரண்ட்டோட எலிவேஷன் பாருங்கள், ஃபுல்லாக பிளாஸ்டிங் பண்ணி முடிஞ்சிருக்கு.
ஸோ இந்த வீடு முடிஞ்சோன்னே அடுத்து புது வீடு நம்ம வேம்பட்லேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடு வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்க நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களே பார்த்துட்டு நீங்கள் வாங்குறத வந்தோட புக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டிசைனில் கொஞ்சம் பிளாக் போட்டு பண்ணிடுவோம் பாருங்கள். நெட்டு பிளாக் போட்டிருக்கோம், மேலே வந்து ஒரு ஆங்கிள் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபோன் நம்பர்லாம் நான் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஸோ இன்னரோட பால்கனியோட இது பிளாஸ்டிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடோட முக்கியம் பெரும் முக்கியமான ஒரு ஃபினிஷிங் டச் உள்ள டோர்ஸை பற்றியோ டைல்ஸை பற்றியோ பெயிண்ட்டை பற்றியோ அலுமினியம் கிளாஸு பிளாஸ்டிக் பாத்ரூம் டோர்ஸு இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் புது கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வர மாதிரி தான் நம்ம புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் விருப்பம் உள்ளவங்க என்னோடய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அந்த புது கன்ஸ்ட்ரக்ஷன் போடும்போது என் ஃபோன் நம்பர் தரேன்.